நாமளே சூப்பரா பண்றோம்னு நாமளா சொல்லிப்போம். இப்போ மத்தவங்க சொல்றாங்க அப்படினா ஓகே வா கேட் எப்படி கத்தோம். தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படியே பார்த்து எல்லாம் ஓடி வருவாங்க செல்ஃபி எடுக்கிறதுலாம் அதெல்லாம் எப்படி இருக்கு இந்த சின்ன வயசுலயே கிடைக்கும் போது இல்ல ஜாலியா இருக்கும் எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்து பார்ப்பாங்க நீங்க சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்வாங்க நாமளே சூப்பரா பண்றோம்னு நாமளா சொல்லிப்போம் இப்போ மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா சொல்றாங்க கெத்தாதா இருக்கும்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என்ன லிஷானே கூப்பிடுறது இல்ல ருத்ரான்தான் கூப்பிடுறாங்க ஓ ருத்ரா கேரக்டர் நேம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்மியா பண்றமா போன உடனே அங்க வந்து குவைட்டா இருக்கணும் அந்த நான் போற டைம் அப்ப எல்லாரும் குவைட்டா இருக்கணும் அப்ப மெதுவா அப்படியே கத்துவாங்க நானும் அத பாப்பேன் ஓகே அதனால பிடிக்கும் ஓகே போன உடனே எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவாங்க ஹாய் அப்படின்ட்டு சூப்பராக பண்ணுறேன் எல்லா சீன்ஸும் சொல்லுவாங்க நேற்று இது வந்துச்சு முந்தா நேற்று இது வந்துச்சு அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க இப்போ இந்த பைபிளையும் படிக்கிறதுல லிஷா சீரியல் ரொம்ப எல்லாம் லிஷா சீரியலை பார்த்துறாங்க அது 8:30 தானே வருது 8:30 ஸ்டடிங் டைம் கிடையாதுல்ல டின்னர் டைம் ஓகே அதனால டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்துட்டு உங்க சீரியல் நீங்க பாப்பீங்களா ஆ பாப்பேன் வீட்ல இருக்கும்போது பாப்பேன் இல்லனா இங்க இருந்து அங்க போ அங்க போயும்போது அந்த ஒரு 1/2 hour இருக்கும் போறது தானே ஓகே அதனால ஒரு 1/2 hour வந்து Zee5 ஆப்ல Zee5 ஆப்ல பாப்பீங்க சூப்பர் பட் உங்க ஆக்டிங் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு நமக்கு पर्सनலா பிடிக்கும் இல்ல பிடிக்கும் பிடிக்குமா பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் உங்க ஆக்டிங் உங்களுக்கு 100 க்கு 100 சூப்பர் ஏன்னா நடிச்சு காமிங்க எங்களுக்கு பாட்டு பாடி காமிச்சிங்க ஏன்னா இப்ப உங்ககிட்ட இருந்து எதனா கத்துன்னு போனால இப்ப ஒரு ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன வேணா நடிச்சு காமிங்க டிஆர் மாதிரி செம்மையா பண்ணுவீங்க நீங்க பாத்திருக்கேன் வடிவேல் சார் மாதிரி செம்மையா பண்ணுவீங்க லிஷா பேபி மாதிரியே செம்மையா பண்ணுவீங்க அந்த மாதிரி எதனா ஒரு சீன் நடிச்சு காமிங்க எனக்கு என்ன சீன் நடிச்சு காமிக்கட்டும் சந்திரமுகி நடிச்சு காமிங்க சூப்பர் சந்திரமுகி இப்ப சந்திரமுகியா மாறுறீங்க நான் தான் சந்திரமுகி நீங்க தான் சந்திரமுகியா அடிப்பீங்களா பட்டுனே அடிக்கலாம் மாட்டீங்களா ஓகே லெட்ஸ் கோ ஒட்டியானோ காசு மால நெத்தி சுட்டி தலை ஓகேவா எங்க வழியில் ஓகே வழியில் ஓகே தான் நல்லா இருக்கு என்ன என்னது என்ன என்னம்மா என்ன அந்த மாதிரி எல்லாம் தெரியும் சூப்பர் ஜோதிகா மேடம் பண்ணுவாங்களே எந்த ஹீரோன் பிடிக்கும் உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் ஏன் கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும் உங்களுக்கு பர்சனலா இல்லன்னா நயன்தார ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் உங்களுக்கு இல்ல எப்ப படத்துல நடிக்க போறீங்கமா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் வந்த ஆடிஷன் போயிருந்த படம் ஆடிஷன் இப்போ வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நினைக்கிறேன் அமலாபால் மூவில சூப்பர் சூப்பரா அவங்க டாக்டர் நான் அவங்களோட டாட்டர் அவங்க டாக்டர் நீ என்ன மாதிரி ரைமிங்கா பேசுற உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கணும் போலியே டிஆர் சார் ஃபேன் ப்ரூவ் பண்ணுறேன் அவங்க டாக்டர் நான் டாக்டர் டாக்டர் ஓகேம்மா ஸ்பெல்லிங் மட்டும் மாறும்ல ஓகே DOCTER TOR TOR DOTER டாக்டர் ஐயோ இங்கிலீஷ் தெரியல இல்லைம்மா டிஓ சி ஓ சி டி ஓ
ஆர் டாக்டர் ஓகே டி ஓ டி ஏ ஏ ஆர் டாக்டர் ஓகேவா டாக்டர் நீங்க அஸ்வந்த் வருவீங்க மம்மி வந்து ரொம்ப சொல்லுவாங்க நல்லா பண்ண நல்லா பண்ண நான் போய் நடிச்சுட்டு வந்து கன்னடம் தான் நாங்கள் எங்களோ மம்மியோட நேட்டிவ் வந்து கன்னடகா ஓ அதுக்கப்புறம் போய் ஆடிஷன் போனதுக்கப்புறம் த்ரீ டேஸில் சொன்னோன்னே பார்ட்டியெல்லாம் வச்சோம் கூப்பிடவே இல்லை இப்போதான் நான் உங்களை பார்க்கறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டியில் கூப்பிடுங்க என்ன ஓகே பார்ட்டி வச்சோம் அப்போ அடுத்து வந்து அப்படியே போய் 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 அதுக்கப்புறம் சீரியல் வந்த மெல்ல திறந்ததுக்கு கதவு பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ இது யாரடி நீ மோகினி பண்ணிட்டு சூப்பர் அந்த மெல்ல திறந்த கதவுல ஒரு சீன் நான் பார்த்தேன் நான் அஸ்வந்த் வந்து ஸ்கூல் வேன் ஓட்டிட்டு போவார் நீங்க டேய் ஓட்டாதரா அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரிக்ல ஞாபகம் இருக்கா பின்னாடி ஓடிட்டு வருவாங்க எப்படி செம்மையா இருந்தது அந்த சீன் பின்னாடி ஓடிட்டு இருந்தது யார் தெரியுமா எங்க மேனேஜர் உங்க மேனேஜர் அவர் தான் ஓடிட்டு இருந்தாரா அந்த சீன் எடுக்கும்போது எப்படி இருந்தது சிரிப்பா இருந்ததா எனக்கு சிரிப்பு தாங்க முடியாம சிரிச்சிட்டே தான் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய சீன் இருந்ததுல உங்களுக்கு அஸ்வந்துக்கும் ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க அஸ்வந்த் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அஸ்வந்த் வந்து சில டைம் சண்டை போடுவா சில டைம் இது பண்ணுவா நான் அத கண்டுக்கவே மாட்டேன் என்ன பண்றேன்னா ஓகே அவ பேசலன்னா நான் பேச மாட்டேன் திடீர்னு அவனாவே வந்து சொல்வான் பழம் அப்படின்னு சொல்லுவான் பழம் இன்னும் இருக்கா அதெல்லாம் இது பழம் இப்ப மாறிச்சா எப்படி இது பழம் இது பழம் அம்மா இதாமா ஃபர்ஸ்ட் பழம் இது பழம் இது இத பாரு நாங்க படிக்கும் போது இது பழம் இதுக்கா இப்ப வந்து பழம் இது பழம் ஓகே தலைவர் ஸ்டைல் இது டு ஓகே ஓகே இப்ப நம்ம பழம் ஓகேவா சூப்பர் பழம் காலம் விட்டுருப்பீங்க அப்போ ஓகேவா அப்புறம் டு 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 ஓகே பாப்பாக்கு வேற என்ன ஹாபீஸ்லாம் இருக்கு பாப்பாக்கு எனக்கு ஃப்ரீ டைம்ஸ்ல என்னென்னலாம் பண்ணுவாங்க இந்த நிறைய வாட்டி ஃபோன்ல கேம்ஸ் விளையாடுறது இப்போ பப்ஜி எல்லாம் வந்துச்சு நாங்க அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடு கார் ரேஸ் பப்ஜி எல்லாம் விளையாட மாட்டேன் மொபைல் எடுத்தால டிக்டாக் தான் பாப்பேன் டிக்டாக் தான் பாப்பீங்க ஓகே இல்லனா யூடியூப்ல போயிடு நான் பண்ண டிக்டாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க அத பார்த்துட்டு இருப்பேன் ஓகே அந்த கமெண்ட்ஸ்லாம் படிப்பீங்களா ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க ஃபேன்ஸ் இது வரைக்கும் கியூட் பேபி நல்லா பண்றீங்க அதுக்கு அப்புறம் வெனிலாவும் நீங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஓகே நிறைய அனுப்பிச்சுடுவாங்க அதுக்கெல்லாம் ஹார்ட் போட்டுருப்பேன் ஹார்ட் போட்டு அனுப்பிச்சிருவீங்க ஓகே சூப்பர் அதுக்கப்புறம் லிஷா பேபிக்கு பர்த்டே போயிருக்கோம்ல என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் வந்தது லிஷா பேபிக்கு வந்து நானும் மம்மியும் இந்த சைடு இந்த சைடு இருக்க மாதிரி ஒரு ஒரு இது வந்து இந்த டெட்டி பேர்ல இருக்க மாதிரி அதுக்கப்புறம் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு இங்க வந்து என்னோட போட்டோ போட்டு கீழே வந்து ஐ லவ் யூ லிஷா யூ டூயிங் சூப்பர் ஆக்டிங்னு வந்துருந்தது ஓகே அப்படி போட்டு வச்சிருக்கேன் இந்த கேள்வி எதுக்கு தான் கேட்டேன் இந்த பர்த்டே முடிஞ்சா உங்களுக்கு முடிஞ்சது அக்டோபர் அக்டோபர்ல பர்த்டே வரும்ல எத்தனை கிஃப்ட் இப்போ கேட்டுருங்க மம்மி வாங்கி தந்துருவாங்க என்ன வேணும் பட்டன் கேளுங்க பட்டன் கேளுங்க யோசிங்க யோசிங்க இப்போ வந்து பாப்பாவோட ஃபேவரட் திங்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பாப்பாக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஓகேவா ரெடியா ரெடியா அதுக்கும் கொஸ்டின் என்ன வச்சிருக்கீங்களா இதெல்லாம் கேளுங்க ஒன்னும் இல்லையா நீ பட்டன் கேளுனா யோசிச்சா சொல்றீங்களா ஓகே பாப்பாவோட ஃபேவரட் பர்சன் யாரு நேரில் கூட உட்காந்துருக்க அண்ணன் பேர் கூட சொல்லலாம் மம்மி மம்மி யோசிக்கலாம் இல்லை ஒருத்தன் கண்டென்ட் கொடுக்குறானே அப்படி திரும்பி பார்க்குறானே பட்டன் அண்ணன் பேர் சொல்லுவோன்னு பார்த்தா மம்மி சொல்ல மாட்டேன் ஓகே அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபேவரட் ஃபுட்டு ஃபேவரட் ஃபுட் பிரியாணி பிரியாணி சிக்கன் ஆர் வெஜ்ஜு பிரியாணி ஆர் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிட்டா டெங்கு காய்ச்சல் வரும் யார் சொன்னா புது ஐடியா புது ஐடியா என்ன மேட்டர் புது க்வெஸ்சன் புது க்வெஸ்சன் சிக்கன் சாப்பிடக்கூடாது இனிமேட்டு ஓகேவா நான் எப்போ மாசத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுறேன் மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் அங்க ஷாக்க பாத்தியா அப்படி போயிட்டு வந்துட்டாங்க மம்மி நீ கொடுத்த ஷாக்க ஆமா இன்னைக்கு ஒரு நாள் இல்ல நீ இந்த மந்த்ல சாப்பிட மாட்டாங்க
என்ன இது இங்க பாரு யுவர் ஃபியூச்சர் ஆக்ட்ரஸ் ஸோ டயட் மெயின்டைன் பண்ணுங்க ஓகே மார்னிங் ஒன் ஆப்பிள் ஆஃப்டர்நூன் சப்பாத்தி நைட்டு பால் மில்க் குடிச்சு தூங்கிடுங்க நாளைக்கே பண்றமா எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல போட்டு தக்காளி வேற என்னமா கடலை மாவு அதுலயே குளிக்கிறேன் நானு அதுக்குள்ள தண்ணி போட்டுட்டு ஓகே பக்கெட்ல குறி எழுக்கிறேன் அப்படியே தண்ணி ஊத்திட்டு சோப் எடுக்கலாம் எப்படி வரணும் மட்டும் பாரு நாளைக்கு இங்க தான ஷூட் எப்படி வரணும் மட்டும் பாரு ஓகேவா அது வேற இருக்கா ஃபேவரட் ஸ்போர்ட் என்னது பாப்பாக்கு என்ன கேம் பிடிக்கும் ராஜா ராணியா இல்ல தாய் பாசா மேக்கன் லேடர் மேக்கன் லேடர் இது போட்டு பாம்பு கோத்துனா கீழே வந்துருமே ஓகே ஓகே அந்த கேம் பிடிக்குமா அதெல்லாம் இருக்கா இன்னும் எங்க ஆயா தின்ன மேல கொஞ்சம் விளையாடுவாங்க பரமபதம் அது பேர் பரமபதமா ஓகே அந்த கேம் எல்லாம் இருக்கு இப்பெல்லாம் குழந்தைங்க எல்லாம் போன்ல தானமா விளையாடுறாங்க அப்போ நீங்க நீங்க தமிழ் அப்படி தான சொல்லீங்க பரமபதம் பரமபதம் ஓகே சூப்பர்மா சம்ம கேம் இல்ல அது ஓகே அதுக்கு அப்புறம் வந்து ஃபேவரட் ஐஸ்கிரீம் என்னது பாப்பாத்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கோன் ஐஸா கப் ஐஸா இது நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு முதல்லயே தெரியும் கோன் ஐஸ் இது எடிட் பண்றீங்க நீ மட்டும் சொல்றல என்ன போங்கா இருக்கு ஃபேவரட் ஆக்டர் பாப்பாக்கு ஃபேவரட் ஆக்டர் வந்து சிவகார்த்திகேயன் நீங்க வாங்க நீங்க எல்லாம் உட்காருங்க எதுக்கு சும்மா ஃபேவரட் ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஓய் சிவகார்த்திகேயன் சார் அவர் பண்ண எல்லா மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அவர் மாதிரி ஏதாவது மேனரிசம் ஏதாவது பண்ணுவீங்களா இப்ப ரெமோல எப்படி பண்ணுவாரு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா என்ன பொஸ்கன் இப்படி கேட்ட ஆ ஓகே ஃபேவரட் ஆக்டர்ஸ் யார் ஃபேவரட் ஆக்டர் வந்து கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அவங்க தான் இல்லனா நயன்தாரா இல்லனா நயன்தாரா த்ரிஷா இல்லனா நயன்தாரா தானே இது என்ன புது படம் டைட்டலா இருக்கு கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா ஓகே சூப்பர் ஃபேவரட் காமெடியன் யார் காமெடியன் இல்ல காமெடியன் ஓகே எங்க மிஸ் அப்படி சொல்லி கூத்தாங்கமா சரி காமெடியன் வந்து வடிவேல் வடிவேல் சாரா நான் பார்த்தேன் அது எப்படி எப்படி அது அந்த டயலாக் கூட பேசி காட்டுங்க கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு இதோ பாப்ல நீங்க கேட்ட வேட்ட போற அண்ணனே பாத்தாச்சுல இப்போ ஒரு கிளம்புங்க இப்போ வந்து இன்னொன்னு விளையாடுவோம் நான் சில இது நேம்லாம் சொல்லுவோம் அந்த சவுண்ட் என்ன கொடுக்கணும் ஓகேவா கேட் எப்படி கத்தும் பூனை ரொம்ப கோவமா இருக்கு அப்ப எப்படி கத்தோம் ரொம்ப வெளித்தனமா கோவமா இருக்கு கொள்ளை காண்டில் இருக்கு ஓகே டாக் நாய் எப்படி கத்தோம் என்ன ஒழுங்கு காட்டுது வெறித்தனமான நாய் அதுவும் ஆம்பளை வீட்டில் வீட்டில் கட்டி போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி பவு பவுலாம் வேணாம் வேற லெவலில் இருக்கணும் காதுல கேட்டுட்டு இருக்காரா அவர் பாவருக்கு கச்சிரமன் பைப்பர் காத கச்சிரமன் பைப்பர் போல பாவ் பேரட் பேரட் இது குயில் இது குயில் எப்படி கத்தும் கூ எப்படி 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 கத்தும் கூ செம்மையா இருக்கு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா வீட்ல உட்கார்ந்து தானா வருது தானா ஓகே ஓகே தானா வருதா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வெளிநாட்டுல காக்கா பேசுதான் கத்தாது பேசுது பேசுதான் பேசுது ஆமா ஆமா பேசுது சவுண்ட் கொடுங்க அது காக்கா பேசுது இப்படிலாம் இல்லை இன்னொன்று கொடுக்கும் அது கரெக்டா டைகர் என்னம்மா டைகர் கிரவுன்ற சவுண்ட் வெளியே வரணும் என்ன இது ஓ
என்ன டைகர் குரூ நாயா வெளிய வருது எனக்கு டைகர் தான் வேணும் டைகர் மா புலி புலி பாத்துக்கேனி தெரியல புலி பாத்துக்கேனியா நம்ம தேசி விலங்கே அவமான படுத்துற நீ தெரியல தெரியல சிங்கம் லயன் வாவ் என்ன லயன் கூட டைகர் ஒரே சவுண்ட் கொடுக்குதுங்க தெரியல நான் சொல்லல எப்படி நீங்க வந்து கம்மங்க பாஸ் 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 பண்ணுங்க நீ பாஸ் கூட நான் ஃபெயில் ஆயிடுவேன் உங்க மம்மி வேற எல்லாரும் கவுண்டர் குத்துறாங்க உட்கார்ந்து வேற கேக்க பாப்பா நான் கேக்க மாட்டேன் ஓகே எலிஃபண்ட் எப்படி கத்தும் எலிஃபண்டா வா வா வேற எப்படி கத்தும் எலிஃபண்ட் எப்படி கத்தும் சரி கத்தி காமிங்களா இதென்ன இதென்ன பூசா வா வா அதுக்கு அப்புறம் என்னது இது வா இது பாட்டு இருக்குற மாதிரி இது சின்ன தம்பி யானை வா அப்படி கத்தணும் எப்படி வா வா ஐயோ வாண்டே இருக்குற மாதிரி வா அப்படி இருக்குற மாதிரி அவர் ஹெட்செட் எடுத்துட்டாரு அவரு நீ பண்ணும்போது வச்சிருந்தா போல நான் பண்ண ஸ்டார்ட்க்கு போய் ஹெட்செட் எடுத்து கீழ வச்சிட்டா போல அந்த அளவுக்கு இருக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அடுத்து அடுத்து முடிச்சிரவும் நீ என்ன கலாய்க்கிற ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கலாய கூடாது அப்படினு சொல்லிட்டு சரி எங்க ரெண்டு பல்ல காணோம் கடன் கொடுத்துட்டு வந்திருக்கே யாருக்கு நான் எங்க பல்ல இல்ல இல்ல அழுக்கா இருந்துச்சுன்னு தவக்கப்பட்டிருக்கேன் என்ன 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 இல்ல சீரியஸா வேற உட்கார்ந்திருக்காங்க சொல்லிட்டு கலாய் இந்த கவுண்டர் எல்லாமே யாரு உனக்கு எழுதி கொடுக்கிறது ஸ்கிரிப்டர் ஸ்கிரிப்ட் யாரு எழுதி கொடுக்கிறது மம்மி அண்ட் நக்ஷு ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் தான் ஸ்கிரிப்ட் பல்லு யாரா எல்லாரும் கேட்பாங்க பல்லு உடைஞ்சா என்ன சொல்லணும்னு கேட்பாங்க அதனால இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துறாங்க கண்டிப்பா கேட்பாங்க ஃபர்ஸ்ட் டே நான் வரும்போது எனக்கு அக்ஷர் சொல்லி கொடுத்துச்சு யாராவது எங்கயாவது பல்லு போச்சுன்னு கேட்டா எப்படி சொல்லிடுது இதுல ரெண்டு ஹலோ ஹானப்ப சொல்லிச்சு அப்படி அவங்க சீரியல்ல நிறைய பேர் காணோம் பட் உங்களுக்கு யார் பிடிக்கும் சீரியல்ல எல்லாரே பிடிக்கும் இது ரொம்ப போங்கா இருக்கு நீயும் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் சொல்லாத எல்லாம் பெரியவங்க அவங்க நடிப்பாங்க அதனால சொல்லக்கூடாது நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா என்ன பாப்பா நீ யாரும் ஒருத்தர் சொல்லு ஸ்பெஷலா அப்பதான் யார் அவங்களாம் ஸ்வேதா வெண்ணிலா ஸ்வேதா வெண்ணிலா ஸ்ரீ சார் கிட்ட என்ன பிடிக்கும் பாப்பாக்கு அவர் டிரங்கன் மங்க்னு ஒரு சொல்வாரு என்ன பார்த்து டிரங்கன் அது காமெடியா இருக்கும் ஓகே அதுக்கு அப்புறம் ஆனா எனக்கு ஃபைட்டிங் சொல்லி தருவாரு ஹே கழுத்து பிடிக்குவாங்க கழுத்து பிடிக்கு வரவா இப்ப ஏதோ அடிக்க போறேன் தெரியுது ரெடியா என்ன இது மூஞ்சி ரியாக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு ஓகே அப்புறம் இன்னொரு பேர் சொன்னீங்க என்னது சைத்ரியா அவங்க தானே சைத்ரா ஆ சைத்ரா அவங்க கிட்ட என்ன பிடிக்கும் அவங்க வந்து கியூட்டா இருப்பாங்க இன்னொருத்தங்க சொன்னீங்களா அவங்க லட்சுமி அவங்க லட்சுமியா லட்சுவா யமா லட்சு நச்சு நச்சு நட்சத்ரா நச்சு ஷார்ட் ஃபார்மா ஓகே நச்சு 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 கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு அவங்க நல்லா பேசுவாங்க கியூட்டா அதுக்கு அப்புறம் உங்க டைரக்டர் சார் கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு அவர் வந்து டேக் போவாரே ஏதாவது தப்பு பண்ணா அவர் சொல்வாரே சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு சூப்பரா இல்ல சூப்பர் இப்படி பண்ணனும் வந்து அவரே எங்க பிளேஸ்ல வந்து நின்னுட்டு பண்ணி காமிப்பாரு ஓகே பிராம்ப்டிங்கா ஓகே இல்ல மம்மி கிட்ட என்ன பிடிக்கும் மம்மி கிட்ட வந்து நான் சொல்றதெல்லாம் செய்வாங்க அப்படியா ஓகே ஓகே எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க மம்மி கண்டென்ட் எழுதி தராங்க நல்லா கலாய்க்கிறாங்க சொல்லுங்க அடுத்து நான் உங்களை கேக்குறேன் சொல்லுமா கேளுமா என்னமா கேட்க போறீங்க உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு உன்னதமா ரொம்ப பிடிக்கும் இங்க வாங்க நான் क्वेश्चंस கேக்குறேன் அதுல क्वेश्चन இருக்காதே ஐயோ லிஷா பேபிஸ் எங்கப்பா क्वेश्चन क्वेश्चन இருக்காதே அதுல சும்மா லிஷா பேபின்னு போட்டு வச்சிருப்பேன் நான் அவ்வளவுதான் சார் உங்களுக்கு ஒரு புது ஆங்கர் கடிச்சிட்டாங்க ஆமா ஆங்கர் வேக்கன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பிடிச்ச கலர் என்ன பிடிச்ச கலரா ப்ளூ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோவா தலபதி விஜய் சேதுபதி
தளபதியா விஜய் சேதுபதியா நீங்க மட்டும் கீர்த்தி சுரேஷ் இல்ல நயன்தாரா சொல்லுவாங்க நாங்க மட்டும் ரெண்டு சொல்ல கூடாது இதுனா போங்கா இருக்கு சில பேர் வந்து ரெண்டு சொல்ல ஆனா சில பேர் பெரிய கருப்பா இருக்கவங்க எல்லாம் ஏமா கருப்பா இருக்கும் போய் சொல்ல கூடாது என்னமா இது போங்கா இருக்கு கருப்பா இருக்கும் போய் சொல்ல கூடாது கருப்பா இருக்கும் ரெண்டு ஹீரோ சொல்ல கூடாது என்னமா போங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல வெள்ளையா இருக்கவங்கள சேர்த்துக்க கூடாது எங்க ஊருக்கு வந்து நீங்க கருப்பா இருக்கவங்க பத்தி சொல்றீங்க எந்த ஊர்மா நீ கோயம்புத்தூர் இங்கிலாந்தா நீ சரி கேக்குறேன் அப்படியே அவுட் போக போறீங்க அவுட் போக ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ் தலபதி விஜய் சேதுபதி ஹீரோ தானா ஹீரோயின் ஹீரோயினா ஹீரோயின் லிஷா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிஷா ஆமா லிஷா டென்ஷன் ஆவாத நான் கார்ல லிஷான் கேட்டுச்சு லிஷா சொன்னேன் ஓகே அப்படி நினைச்சேன் திரும்ப கேட்டா லிஷான்றீங்க ஏமா மொபைல் பிஞ்சிரோ ஓகே மொபைல் பிஞ்சிரோ இது புதுசா இருக்கே ஓகே த்ரிஷா உங்களை நான் வந்து இப்ப ஒருத்தவங்களை சொல்வேன் அவங்க மாதிரி நீங்க நடந்துக்கோங்க இது எனக்கா இல்ல உங்களுக்கு அந்த இன்டர்வியூ உங்களுக்கு எனக்கா நான் கரெக்ட் உங்களுக்கு ஓ ஆங்கர் மாதிரி அங்க பாத்தீங்களா மேனரி சொன்னா என்ன இது ஓ ஆங்கர் மாறிட்டீங்க உங்க டைரக்டர் இமிட்டேட் பண்ணிக்காமீங்க எந்த டைரக்டர் உங்களோட ஓன் டைரக்டர் நோட்டர் இருப்பாரு எனக்கு டைரக்டர்லாம் யாருமே கிடையாது இருக்காங்க இல்லையே உங்க மம்மி டாடி மாதிரி இது என்னமா போங்கா இருக்கு பண்ணிக்காதீங்க ஏ மம்மி டாடி எப்படிமா இமிட்டேட் பண்ணிக்காக முடியும் நான் இப்ப இமிட்டேட் பண்ணி நீ பண்ணிக்காமீங்க உங்க அம்மா அப்பா மாதிரி இமிட்டேட் பண்ணிக்காமீங்க நான் காமிக்கறேன் உங்க மம்மி எப்படி பண்ணுவாங்க நான் பண்ணிக்காமீங்க நீங்க எப்படி ஏமா நீ பண்ணிக்காமீமா கரெக்டா இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் இமிட்டேட் இது என்னமா போங்கா இருக்கு என்ன இது போங்கா இருக்கு நீ சொல்லுமா கருப்பா இருக்கவங்க அப்படிலாம் விட்டுரு நீ ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிற அம்மா அப்பா மாதிரி நீ பண்ணி காமிக்கிற அப்புறம் நான் பண்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வெள்ளையா இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் இல்ல கருப்பா இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் சமா நீ பண்ணுமா கருப்பு கலர் Dress போட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் வெள்ளை கலர் Dress போட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் இது என்ன போங்க லெந்தா போயிட்டு இருக்கே சின்ன பசங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் பெரிய பசங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் सेलिब्रिटी தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் ஆங்கர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் நான் கேரே கிடையாது வேஸ்ட் பீஸ் நான் படையா நீ सेलिब्रिटी தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் நானும் வேஸ்ட் பீஸ் என்ன போங்கா இருக்கு என்ன வரையிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க மம்மி எப்படி பண்ணுவாங்க ஒரு முடிவுக்கு வருவோமே நம்ம ப்ளீஸ் இப்போ நீங்க தான் வந்து என்ன மாதிரி நடிக்கணும் ஓகே லிசா சூப்பர் இப்போ நீங்க ஷார்ட்ல நடிச்சிட்டு இருக்கீங்க ஓகேவா இப்போ மம்மி வந்து பேசிட்டு இருக்காங்க ஷார்ட் முடிஞ்சதா எடு தண்ணி வேணுமா அம்மா மம்மி ஆ மம்மி வேணுமா ஆ மம்மி படு தண்ணி குடி படு தண்ணி குடி ஜூஸ் வேணும் மம்மி ஆப்பிள் ஜூஸ் தண்ணி குடி அப்புறம் நான் தரேன் தண்ணி குடி ஓகே மாம் அதுக்கு என்ன கவுண்டர் இருக்கா தண்ணி குடி தான் சார் ஷார்ட் ரெடி ஷார்ட் ரெடி இதெல்லாம் பண்ணுவாங்களா பரவாயில்லை அந்த அளவுக்கு உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க மம்மி இப்போ வந்து அப்பா மாரி பண்ணி காட்ட போறீங்க கம் ஆன் இப்போ வந்து தூங்க போறோம் ஓகேவா இது இன்டர்வியூ மாதிரியே இல்ல அண்ணோ நம்ம தூங்க போறோம் அப்பா தூங்கிட்டு இருக்காரு என்னமா தலையில படிக்கட்டு நல்லா இருக்கே படிக்கட்டு குட்டு வா சீக்கிரம் தூங்கலாம் குட்டு குட்டுவா பட்டுவா குட்டு பட்டு குட்டு பட்டு ஓகே வா தூங்கலாம் சீக்கிரம் வா குட்டு ஓகே பட்டு கமிங் பட்டு தூங்கிட்டீங்களா கை எடுத்து எடுத்து பாருங்க இப்படி இப்படி எடுத்து எடுத்து போறோம் என்னமா பண்ணோ இப்படி இப்படி எடுத்து பார்த்துட்டு மூக்கு சொரி இப்படி ஏன் மூக்கு சொரியணுமா ஏன் மூக்கு சொரி உங்க மூக்கு சொரியணும் என்ன இது அப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்ல இல்ல நீங்க பண்ணுவீங்களா ஓகே ஓகே யூ ஸ்லீப் டாடி டாடி யூ ஸ்லீப் மூக்கு சொல்லி இது மூக்குனே தெரிய இத மூக்கா இப்போ நான் பண்ணல பண்ணி அம்மா இதெல்லாம் ஒரு விளையாட்டாமா சாமியல் செஞ்சு அம்மாவா தூங்கணும் அப்பாவா என்னமா நீ சொல்லுங்க அம்மா இது உனக்கு நியாயமா இருக்கா என்ன பண்ண சொல்லிட்டு நீங்க பண்ணாம सेलिब्रिटी தான் பண்ணு ஆங்கர் பண்றன்னு ரூல்ஸ்லாம் இல்லமா ஏமா ரூல்ஸ் லைன்ல மச்சான் ரூல்ஸ் இருக்கா ஆங்கர் பண்ணனும் ரூல்ஸ்லாம் கிடையாதுமா ரூல்ஸ் இல்ல தானங்க ஏங்க ரூல்ஸ் ஏங்க ரூல்ஸ் ரூல்ஸ் இருக்கு தானே ரூல்ஸ்லாம் இல்லங்க ரூல்ஸ்லாம் இருக்கு ரூல்ஸ்லாம் இல்லங்க நான் வேணா உங்களை மாதிரி பண்றேன் ரூல்ஸ் இருக்கு தானே நச்சு ரூல்ஸ் இருக்கு தானே சார் ரூல்ஸ் இருக்கு தானே சார் ரூல்ஸ் இருக்கு தானே என்னமா ரூல்ஸ் இருக்கு தானே ரூல்ஸ் இருக்கு தான் இருக்கு தான் ஓகே பாப்பாக்கு எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் நடிக்கணும்னு ஆசை இருக்குது இப்போ சுட்டியாக பண்ணிட்டு இருக்கீங்க கெத்தா பண்ணிட்டு இருக்கீங்க பட் இந்த நெகட்டிவ் மாதிரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கா வில்லியா குழந்தை வில்லியா அந்த மாதிரி இருக்கா எப்படி வில்லிலாம் எப்படி பண்ணுவாங்க பண்ணி காமிங்களே நீங்கள் நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்களே யார் எப்படி மூலம் வில்லியா பண்ணுறாங்களா அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க சூப்பராக பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்களா அதுமாதிரி நீங்கள் வில்லி மாதிரி எதனா பண்ணி காமிங்களேன்
என்னை மிரட்டுறீங்க ஓகேவா, இப்போ என்னை மிரட்டுறீங்க நான் ஓகேவா, திடீர்னு வந்து நான் உங்களை வந்து அப்படியே வழியில் வச்சு அவுத்துட்டேன் ஓகேவா, அதுக்கு எப்படி திட்டுவீங்க? பேசிட்டு இருக்கீங்களா? நீ டயலாக் மட்டும் பேசு, ரெடியா? இப்படி குடும்பமா உக்கிற மாதிரி வச்சா தானே உக்க முடியும். என்ன சவுண்ட் உங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் கேட்டுக்க மாட்டீங்களா நீங்க? சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்களா? சரி, உங்களுக்கு எந்த ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு? விஜய். விஜய் அது என்ன சிவகார்த்திகேயன் அப்படிங்க விஜய் கூட நடிக்கணும், என்ன இது போங்கா இருக்கு? என்ன இது, எல்லாமே ஸ்கிரிப்டடா இருக்கு, எல்லாமே ஸ்கிரிப்டடா இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே ஸ்கிரிப்டடா இருக்கு. நான் சிவகார்த்திகேயன் கூட போட்டோ எடுத்துட்டேன், அதனால அடுத்து வந்து விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கணுமா நடிக்கணுமா? போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கணும். மரியா நைட்னு போறோம்ல விஜய் சார் கிட்ட. எடுத்துட்டு போங்க பாப்போ. எடுத்துட்டு போங்க பாப்போ. நீங்க அவ்ளோ பெரிய ஆர்டிஸ்டா வந்து எடுத்துட்டு. வாங்க எடுத்துட்டு போ. இவ்ளோ சீன் படுத்துற பப்ளிக்ல. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Subscribe to Talk Talk Cinema.